மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய கட்சியில உங்களுடைய கூட்டணியில அவர்கள் ஆதரவால நீங்க சிறுபான்மை ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி நடத்துறீங்க. அப்ப என்ன மரியாதை இருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாலும் கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி மௌன விரதம் இருந்த, வாய்ப்பேசாத விரதம் இருந்த சினிமாக்காரர்கள் கூட அறிக்கையாக எழுதி வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன யார் வேண்டுகோள் வைக்கணும்? பத்திரிகை நிறுவனம் கூட தனிப்பட்ட முறையில் ட்வீட் பண்ணியிருக்காங்க, சுமந்திர சீராமம் போன்ற கிரிக்கெட்டுக்காகவே தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பங்கியோ ஒதுக்கியவர்கள் கூட அந்த நியாயத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அப்ப எல்லா தரப்பும் ஒரு தரப்பு கூட பாக்கி இல்லாம வேண்டுகோள் வைத்த பிறகு பல தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு நடத்தாங்க, 90% கிரிக்கெட்டை தள்ளி வைக்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற கருத்து தான் வந்திருக்கு. அப்ப எந்த ஜனநாயக வடிவத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னா, அப்ப எங்களை வன்முறையாளர்களாக மாற்றி இந்த நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று நரேந்திர மோடி அரசு நினைக்கிறதா? நாங்க ராணுவத்தை அனுப்புவோம் சொல்றதோ, சிஎஸ் அனுப்புவோம் சொல்றதோ, இன்னைக்கு 5000 போலீஸ், 2500 ராணுவம் நெய்வேலியில் எதுக்காக? நாங்க அனுமதி கேட்டு ஜனநாயக ரீதியில ஒரு அறிவித்து விவசாயிகள் எங்க வீட்டை கொடுத்த, எங்க நிலம் கொடுத்த, எங்க மண்ணில் ஒன்று கூடி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை தற்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆளல, தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் எந்த டிசிஷன் எந்த முடிவு எடுக்கல, இந்திய அரசு ஆளுது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஐபி என்கிற உளவுத்துறை இன்னைக்கு இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காவேரி பிரச்சனைக்காக நான் தஞ்சாவூரிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு வாழ்வுரிமை மாநாடு, விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாடு நடத்திய இரவு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த உடனேயே 18 காலம் எனக்கு இருந்த என்னுடைய பாதுகாப்பை விலக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இணையதளத்திலும் எனக்கு கொலை மிரட்டல் வருகிறது, நீங்கள் ரொம்ப ஓவரா போறீங்க, உங்களை பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் எடுக்கிறாங்க. ஏற்கனவே மணல் குவாரியை எடுத்து நான் சட்டமன்றத்தில் பேசி நான் தான் தீர்மானம் கொண்டு வந்து அரசுடைய ஆக்கினேன். அப்பயே எனக்கு இது மாதிரி மிரட்டல்கள் வந்தது. அன்னையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு, 2000 எனக்கு பாதுகாப்பு, இன்னைக்கு 18 இருந்தது பாதுகாப்பை இந்த மத்திய அரசை, இந்த முதுகெலும்பு இல்லாத அரசை நான் எதிர்க்கிறேன் என்பதற்காக இன்னைக்கு என்னுடைய பாதுகாப்பை என்ன என்கிட்ட சொல்லாமையே இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை உத்தரவு போட்டு திரும்ப பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபி சேர்ந்த கிழக்கிழக்கு செயலாளர் கூட இல்லை, பிட் பாக்கெட் அடிச்சுமா, பல கொலை வழக்கு கொள்ளை வழக்கில் ஈடுபட்டவங்களாம் இன்னைக்கு பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பேருக்கு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு ரூபா லஞ்சம் வாங்காம ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாமாக்க, நான் வாழ்ந்து வந்த பண்டூட்டியில எம்எல்ஏ 10 நான் வாழ்ந்து வந்த என் சொந்த வீட்டை வித்து கோடிக்கணக்கான ரூபாயில சுனாமி, தானே புயல், வருதா புயல் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் என் மக்களுக்கு உதவி செஞ்சேன். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக இருக்கிற வேல்முருகன் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கக்கூடாது, இருந்தா இந்த அரசுக்கு ஆபத்துன்னு சொல்லி என்னை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். நான் செத்து போகலாம், எனது சகோதரத்திலே நான் மாண்டு போகலாம், அதனால் வேல்முருகனை நீ பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இப்போது இதற்காக அன்னைக்கு நேற்று முந்தின மதுரை போயிருந்தேன், நான் சிவகங்கை போயிருந்தேன், ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு தூத்துக்குடிக்கு போய் பங்கெடுக்க போனேன். அப்படி போகிற இடத்துல திட்டமிட்டு சில கும்பல் என்னை தாக்க முயற்சித்தார்கள், காவல்துறை கண்டுகள ஒரு எஸ்கார்டு கூட வரல ஒரு இடத்துல கூட. ஆனா நான் சொல்றேன், RSS BHP BJP இருக்கிற வட்ட செயலாளர் வண்டுமுருகனுக்கெல்லாம் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் கொடுக்கிறார்கள். அப்ப தமிழ்நாட்டு காவல்துறை யார் கையில் இருக்கு? நம்ம டிஜிபி கையில் இல்லையா? நம்ம முதலமைச்சர் கையில் இல்லையா? இந்த மண்ணுக்காக போராடுற, உரிமைக்காக போராடுற ராமசாமி அவருக்கு என்ன நிலைமை? முகிலனுக்கு என்ன நிலைமை? உள்ள கிடக்குறாங்க, எங்க ஐயா நல்லக்கண்ணு போராடுற அவருக்கு பாதுகாப்பு இருக்கா? இப்ப நேர்மையான தலைமைகளுக்கு, நேர்மையான மக்கள் பிரதிகளுக்கு எந்த பாதுகாப்பும் அளிக்கப்படல. ஏன்னா இவங்க எங்கேயாவது சொந்த மாமச்சாம் சண்டையில வெட்டிக்கிட்டு சாகட்டும், இல்ல பங்காளி சண்டை நடக்குது இல்ல எங்களுக்கு இன்னொரு கட்சிக்கும் அந்த பங்காளி சண்டையில இவன் வீழ்த்தப்படட்டும் அப்படின்ற உள்நோக்கத்திற்காகவே என்னுடைய பாதுகாப்பு விலைக்கு நான் பாதுகாப்பை பத்தி கவலைப்படவே இல்லை. இந்த போராட்டத்தை வீரியமாக முன்னெடுப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் நீ தூங்கி நான் 10 ஆச்சு, 29ஆம் தேதியிலிருந்து நான் தூக்கம் இல்லாமல் அழைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அமையான வழியில் இந்த ஜனநாயக போராட்டத்தை என் உயிரை கொடுத்தாவது நான் போராடுவேன், தமிழ் சமூகம் சந்தித்திருக்க இன்னல்களில் இருந்து, துன்பங்களில் இருந்து, துயரங்களில் இருந்து மீள்வதற்கு என் நாட்டுடைய இளைஞர்களை, என் மக்களை, பொதுமக்களை, தமிழ் மக்களை அனைவரையும் ஒன்று திரட்டி சாதி மதம் கட்சி அனைத்தையும் கடந்து ஓரணியில் என் உரிமை போராட்டத்தை உயிர் உள்ளவரை நடத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம் தான் சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஐபிஎல் நிறுவனத்துடைய முதலாளிகள், இந்திய அளவில் இருக்கிற பெரும் முதலாளிகள், அவர்கள் நினைத்தால் இந்த நாட்டில் இருக்கிற எவரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்க முடியலாம். சம்பந்தப்பட்டது
சார், கிரிக்கெட் வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய அமைச்சர் பெருமக்கள் மத்திய அமைச்சருடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அதுக்கு அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்திய அரசு என்பது 7 கோடி மக்களுடைய உணர்வுகளுக்கு புரிந்து அதை தள்ளி வைக்க கூடாது. அப்ப கிரிக்கெட் வாரியம் மட்டும் வாரத்தில் கூச்சி வந்ததா? இது அது ஒரு ஆங்கல். தமிழக அரசுக்கு ஏன்னா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், போராட்ட களமாக இருக்கிறது. 12ஆம் தேதி பிரதமர் வருகிறார்கள், பாதுகாப்பு அளிக்கணும், எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் இருக்கிறது. 10 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய காவல்துறை என்னை தடியடி ஒன்றில் அழைத்திருக்கிறார்கள், 7 பிரிவுகள் மீது என் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் அவர்களை கைகூப்பி வணங்குறேன். 10 நாட்களாக ராப்பகலா தண்ணி இல்லாம குடிக்காம உடைய மாத்தாம வீட்டுக்கு போகாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு காவல்துறையும் போராட்டக்காரர்களை அடக்குவதிலும் கைது செய்வதிலும் சிறையடைப்பில் இருப்பாங்க. ஆக அவங்களுடைய துன்பத்தை அவங்களுடைய மன உளைச்சலை ஏன் கருத்தில் கொள்ளல அரசு? ஒரு அரசு முதலமைச்சர் கருத்தில் கொள்ளமா இல்லையா? 10 பேர் தானே துப்பாக்கியில சுட்டுக்கணும் சாவரானா இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிறானா இல்லையா? அப்ப போலீஸ்கார உயிர் உயிரா இல்லையா? அப்ப என்ன? அப்ப அந்த போலீஸ்கார 10 நாளா வெறுப்புல இருக்கிறான், குழந்தையை பார்க்க முடியல, ராப்பகல பணியில் இருக்கிறான், பாதுகாப்பில் இருக்கிறான். அவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதலாக மாத்தி உளவில் ரீதியாக அவன் கண்ட இடத்துல லட்டு சார்ஜ் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு பெரிய கலவரம் வெடிக்கணும்னு இந்திய அரசு நினைக்குது. இந்திய அரசு நினைப்பதை இன்றைக்கு வாய் பொத்தி கொண்டு அமைதி காத்து இவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதான் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, அதே வேண்டுகோளும் கொடுக்குறாரு, அப்புறம் நாங்க பாதுகாப்பும் கொடுப்போம்ன்றாரு. ஏன் ஜெயலலிதா சொன்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்கும்னா? இலங்கை வீரர் 2 வீரருங்க, 2 விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாட்டு போறதுக்கே நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி 100க்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்குது? நீங்க அம்மா வழியில் அரசு செய்யறீங்களா? அம்மா வழியில் அரசு பண்ற அம்மா வழி தான் அம்மா வழியா? அம்மா மக்களின் உணர்வு என்ன? இது அம்மா வழியா? இது யார் வழி? இது மோடி வழி, மோடியுடைய எடுபடி வழி இல்லடா. இந்த நாட்டுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கும் போது சூப்பர் முதலமைச்சரா கவர்னர் எப்படி ஆட்சி செய்யறாரு? எப்படி 3 வைஸ் சான்சலர்களை சட்டத்துக்கு புறமா நியமிக்கிறாரு? கேட்டா சட்டத்துல இடம் இருக்கு, மரபுன்னு ஒண்ணு இல்லையா? அந்த நாட்டுல சட்டமன்ற மரபுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கவர்னருக்கு ஒரு மரபு இருக்குல்ல. எப்படி நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எங்க நீங்க மத்திய பிரதேசத்து எப்படி வீச்சு வைஸ் சான்சலர் போடுவீங்க? எப்படி சட்ட பல்கலைக்கழகத்துக்கு இன்னொரு மாநிலத்துல இருந்து அது போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய பகை உணர்வு வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த தருணத்துல நீங்க வந்து எப்படி கர்நாடக மாநிலத்துல போட்டு கல்வி அறிவு இருக்கான், 7 கோடி மக்களா இருக்கிற எங்களுக்கு எவனுக்கு கல்வி அறிவு இல்லையா? எங்களுக்கு எவனுக்கு தகுதி இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, எவ்வளவு பெரிய அக்கிரமம் கிடக்குது. பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்களை கைகூப்பு கிடக்குற நீங்களும் வீதிக்கு வந்து போராடுங்க. நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தான். பல காவல்துறை உங்களை செய்தி சேகரி கொடுக்காம அடிக்கிறான, அந்த காவல்துறை அடிக்கல, அவங்க கிட்ட சொல்லி அடிக்க வைக்கிறது இந்த மத்திய அரசு. கூட்டம் போட்டு ஆலோசனை செஞ்சு நாங்க சில வேலை திட்டங்களை சில போராட்ட வடிவங்களை அமைச்சர்கள் சொல்ல முடியாது. உச்சபட்சமா எங்களுடைய போராட்டம் வேறு விதமாக போகும். உலகத்தில் எந்த நாட்டு வீரர்களும் இந்த தமிழருடைய நியாயமான கோரிக்கை தவறானது அப்படின்னு சொல்லி எந்த நாட்டிலும் எங்க தமிழ்நாட்டு வீரர்களே இந்திய வீரர்களே யாரும் எங்கேயும் தாக்க வாய்ப்பு இல்லை. அதான் எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய மதிப்பையும் மக்கள் அளிக்காத மதிப்பளிக்காத இந்த மத்திய அரசு மாநில அரசுகள் நாளைக்கு போட்டி வெற்றிகரமாக நடத்திட்டு தேர்தல் வந்தால் யார்கிட்ட வருவாங்க? யார்கிட்ட வருவாங்க? எங்கிட்ட தானே வருவாங்க. இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் திமுகவை தோற்படிப்பதற்கு இங்கே இந்த எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் அமைப்புகளும் தான் மிக வலுவான தேர்தல் பரப்புரைய பிரச்சாரத்தை எடுத்தோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற பல முதலமைச்சர்கள் இந்த கிரிக்கெட்டை ஆதரிக்கிற பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கும் போது தமிழக மக்கள் அதற்குரிய சரியான பாடத்தை தருவார்கள். சார், தெளிவாக சொல்லியிருக்க ஏற்கனவே நானே என்னுடைய அறிக்கையில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் இந்த ஐபிஎல் என்கிற சூதாட்டம், இந்த கிரிக்கெட்டே தயவு செய்து சொல்லாதீங்க, இது சூதாட்டம், இந்த சூதாட்டத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதான் அவங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, படைபலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. ஆனால் ஜனநாயக ரீதியாக நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று செய்வோம். முதல்ல நாளைக்கு வந்து இந்த ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எங்களுடைய நாளைய வந்து இப்போ இன்றைக்கு பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை கிடைக்க பயிற்சிக்கு வர்றாங்க,
இந்த பயிற்சிக்கு வருவதை எதிர்க்கின்ற வகையிலும் நாளை நடைபெறுகின்ற போராட்டத்தை ஒரு கருப்பு தினமாக, ஒரு ஒரு கருப்பை சொல்றாங்களே கருப்பு கொடி காட்டினதான் நடந்து போய் கருப்பு காட்டினதான் கைது பண்ணுவாங்க. இந்த பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக அன்பான தமிழக மக்களே, தமிழக மாணவர்களே, நீங்கள் உங்கள் வீடுகளிலும், நீங்கள் போகிற இடங்கள் அனைத்து இடங்களிலும் கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான பலூன்களை வாங்கி, பெரிய பெரிய கருப்பு பலூன்களை வாங்கி, அதில் வேண்டும் வேண்டும் காவேரி நீர் வேண்டும், ரத்து செய் ரத்து செய், கிரிக்கெட்டை ரத்து செய் என்கிற வாசனங்கள் பொறிக்கப்பட்டு, தடை செய் ஸ்டெர்லைட் ஆலை தடை செய் என்கிற வாசனங்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு பலூன்களை தமிழ்நாடு முழுவதும் பறக்கவிட போகிறோம். இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் உங்கள் முன்னிலையில் நான் தொடங்குகின்ற எடுத்துருவப்பா, இந்த கருப்பு பலூன் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க செய்யலாம். இது வந்து ஒரு ஜனநாயக போராட்டம். இது யாருக்கும் ஒரு சின்ன தீங்கு ஏற்படாது, யாருக்கும் சின்ன ஒரு ஆபத்து ஏற்படாது, யாருக்கும் ஒரு சின்ன காயம் ஏற்படாது. இன்று தொடங்குற இந்த போராட்டம் தமிழ்நாட்டை உண்மையிலே நேசிக்கிற, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற, மீத்தேன் திட்டத்தை, ஈத்தேன் திட்டத்தை, ஷெல் திட்டத்தை, பாறை எரிவாயு திட்டத்தை, புதிய பொருளாதார மண்டலங்களை, பெட்ரோலிய மண்டலங்களை எதிர்க்கின்ற, சாகர் மாலாவை எதிர்க்கின்ற, மீனவர் படுகொலையை எதிர்க்கின்ற, கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லா தரப்பு மக்களும், நீட்டு வேண்டும், நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகின்ற, அதுபோல உயர்கல்வியில் 27% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகின்ற அனைத்து பிரிவினரும், இது ஒண்ணுமே இல்லை, இந்த பலூன் வந்து ரொம்ப குறைந்த விலைதான், இந்த பலூனை வாங்கி இதில் இந்த கோரிக்கைகள், பேன் பண்ண ஐபிஎல், தடைசி ஐபிஎல் என்ற வாசகங்களை எழுதி, வேண்டும் வேண்டும் காவேரி மேலாண்மை வாரிய வேண்டும், ரத்து செய் ரத்து செய், ஸ்டெர்லைட் ஆலையை ரத்து செய், அனுமதியை ரத்து செய், விரிவாக்க அனுமதியை ரத்து செய் என்ற கோரிக்கையுடனே இங்கிருந்து இதன் மூலமாக நாங்கள் தொடங்கி வைக்கிறோம். இதில் வந்து இந்த பலூன் உங்களுக்கு பட்டா எதாவது வலிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் நிறுத்திக்கிறேன். வலிக்குமா? வலிக்காது. விட்டு அடுத்த நிமிஷத்தில் இது ஆகாயத்துக்கு போயிடும். பாரத பிரதமர் விமானத்தில் பறந்தாலும் அவர் கண்ணில் இந்த பலூன் படும். ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் பேருந்தில் வரும்போதும், நட்சத்திர ஓட்டில் விட்டு வெளியே வரும்போதும், மைதானத்தில் உள்ள விளையாடும் போதும், மைதானத்தை அண்ணாந்து பார்த்தாங்கன்னா இந்த கருப்பு பலூன் என்ன மைதானத்தை சுற்றி இவ்வளோ கருப்பு பலூன் பறக்குதுன்னு பார்த்தாங்கன்னா, ஓஹோ நம்ம எதுக்குறாங்க பலூன் ஜனநாயக ராஜ்யன்னு அந்த வட நாட்டுக்காரர்களும், வட இந்திய கிரிக்கெட்டர்களும், உலகத்தின் வேறு நாட்டை சேர்ந்த கிரிக்கெட்டர்களும் கருப்பு என்று சொன்னாலே இந்தியாவில் ஒரு எதிர்ப்புக்கான சின்னம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இன்னைக்கு பல தலைவர்கள், பல நடிகர்கள் அந்த கருப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருப்பை தான் நானும் சொல்லுகிறேன். இதில் எந்த சட்டமீறலோ, சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, வேல்முருகன் எந்த அளவிலும் வன்முறை தூங்கலை. ஒரு டோல்கெட்டில் எங்களுடைய தொழிலாளியை அடித்து காயப்படுத்தி ரத்தம் சிந்தனவனை தன்னை தற்காத்து கொள்வதற்கு என் கட்சியில் இருக்கிற கட்சி கொடியை திருப்பி ஒரு கண்ணாடி உடைச்சதுக்கு நான் வன்முறையாளர், 7 பிரிமியம் மீது என் வழக்கு, லட்சக்கணக்கான ரூபாய் பிபிட் ஆக்கிட்டு, இது எந்த அநியாயம், இது அக்கிரமம், எங்கே அக்கிரமம்? சங்கரகரில் என் ஒன்றிய செயலாளர் காவல்துறை 50 காவல்துறை ஒரு டிஎஸ்பியை அடித்து சித்திரவாத பையப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். ஒரு தொலைக்காட்சியில் அதை குறித்து செய்தி வரல, ஒரு பத்திரிகையில் அதை குறித்து செய்தி போட மாட்டேறீங்க. 10 பேர் எங்கள் மண்டை உடைச்சிருக்காங்க, அந்த செய்தியெல்லாம் பல பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒரே ஒரு பத்திரிகை போட்டுச்சு, விகடன் பத்திரிகை மட்டும் வெப்பில் போட்டிருக்காங்க, நாங்கள் காயம்பட்ட அந்த மண்டையெல்லாம். தயவுசெய்து பத்திரிகைக்காரங்க எங்ககிட்டயும் ஒரு திருப்பி எங்களோட ரியாக்ஷனை கேளுங்க. நான் ஏன்னா கலவரம் வந்துடக்கூடாது, சட்டம் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாங்கிறதால, இல்லை ஒரு நிமிஷம் ஏதோ ஒன்று போட்டிருப்பீங்க 1%, இல்லை நான் இணையதளத்தில் அதான் பார்த்தேன், அவங்க தான் போட்டு எதில் போட்டிருங்க, சரி மதுக்கில் நாங்கள் காயப்பட்டுருக்கேன். தமிழ் இல்லை குண்டர்களாலும், டோல்கேட்டில் இருக்கிற இல்லை டோல்கேட்டில் இருக்கிற குண்டர்களாலும், இவர் சொன்னார்ல சார் சொன்னாங்கல்ல தோழர், இல்லை அவங்க சொன்ன மாதிரி உண்மை, ஒரு நிமிஷம் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியல, எல்லா சுங்கச்சாவடிகளும் குன்றர்கள் தான் இருக்கிறாங்க, எல்லா சுங்கச்சாவடிகளும் வீச்சிருவா உருட்டு கட்ட பைப்போட துண்டர்கள் குன்றர்கள் தான் இருக்கிறாங்க. லோக்கல் ரவுடிகள் தான் கொண்டு வச்சிருக்காங்க, வெளிநாட்டு தாதாக்கள், வெளிமாநில தாதாக்கள் இருக்கிறாங்க, இந்தி தாதாக்கள் இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய ஜனநாயக இதுக்கு மேல எங்களால் அமைதியான வகையில் அறவையில் எப்படி போராடணும் எங்களுக்கு தெரியல. இல்லை நாங்கள் எங்களே ரத்தம் சிந்திக்கிட்டு போராடணுமா சொல்லுங்க, நான் இதே இடத்துல ரத்தம் சிந்தி போராட தயார். பாட்டாளி மக்கள் கட்சி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நடத்துகிற அந்த மாபெரும் போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களோ, டாக்டர் அன்புமணி அவர்களோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் எங்களோடு கைகேர்த்து போராட வாருங்கள், காவேரி உரிமை மீட்பிற்கு என்று அவர்கள் அழைப்பார்கள் என்று சொன்னால், என்னுடைய தொண்டர்கள், எங்கள் கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் எந்தவித மனமாச்சரியங்களையும் கடந்து கைகோர்த்து அமைதியான வழியில் ஜனநாயகம் எங்கள் எதிர்ப்பையும் போராட்டத்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
காவேரி உரிமை மீட்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜனநாயக சக்திகளும் எங்களை அழைத்தால், தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி அழைத்தால், அந்த அனைத்து போராட்டங்களிலும் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.